ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆட்டு ரத்த பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ரத்தம் வந்து நல்லா கட்டியாக இருக்கும், அது மேலே வந்து தண்ணி விட்டுருக்கோம், அதை லைட்டாக கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கட்டியாக இருக்கிறத வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கணும். எனக்கு ஆல்ரெடி உடஞ்சிருந்தனால லைட்டாக மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நான் கரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக வந்து நல்லா ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நமக்கு கரைக்கும் போது ஒரு மாதிரி தான் இருக்கும். நான் வந்து அடிக்கடி சமைக்கிறனால எனக்கு பழகிருச்சு. வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் வந்து இதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6-7 பச்சை மிளகாய், காரம் வந்து நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, ஸோ நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு, ஒரு 5 to 6 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து அப்போ தான் சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம்லாம் போடக்கூடாது, சின்ன வெங்காயம் போட்டால் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டும். ரொம்ப வணங்க தேவையில்ல, ஒரு கோல்டன் கலரில் வந்தாவே போதும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதே டைம் இம்யூனிட்டி பவர் கூட அதிகமாகுது. ஸோ நம்ம இதை வந்து அடிக்கடி சமைச்சு சாப்பிட்ணும். வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச அந்த ரத்தத்தை வந்து ஊற்றி மிதமான தீயில் வச்சு நம்ம கிளறிட்டே இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா வந்து அடிபிடிக்க ஸ்டார்ட் ஆயிரும். மிதமான இதிலையே வச்சு இது பண்ணும்போது தான் அது நல்லா குக் ஆகி வரும். நல்லா கிளறிட்டே இருக்கும்போது அந்த தண்ணி மாதிரி இருக்கிறதெல்லாம் சுண்டி நமக்கு வந்து கெட்டி ஆயிரும். அதே டைம் வந்து கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், நான் ஒரு ஒரு ஸ்டேஜாக காட்டியிருக்கேன். இப்போ லைட் கலர்லாம் மாறி இருக்குது. நம்ம கிளற கிளற அந்த கலர் வந்து நல்லா டார்க் கலரில் சேஞ்ச் ஆகி வரும். பாருங்கள், இந்தளவுக்கு வந்துருச்சு. நம்ம கையெடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்கும். அயன் ரிச் ஃபுட் இது, ஸோ இதை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ரத்தத்தில் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுக்கும் போதே உப்பு போட்டு தான் கொடுத்துருப்பாங்க, அதனால தான் அது வந்து கெட்டியாயிடுது. அதனால் நம்ம ஃபைனலாக வந்து உப்பு பார்த்துட்டு பத்திலினா ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து தேங்காய் பூ போட்டும் வந்து நம்ம செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து தேங்காய் பூ போடாமல் அப்படியே ப்ளைனாக தான் செஞ்சுருக்கேன். சுடு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும், நம்ம தனியாக ப்ளேட்டில் சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பிட்ணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா வந்து டேஸ்ட் வந்து லைட்டாக மாறிடும். ஸோ அதனால் சமைச்சவொடனே சுட சுட சாப்பிடுங்க. அவ்வளோதான் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.